ஹாய் கைஸ், இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா நான் இந்த வீடியோல பிக்கெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபேன்ஸ் கிளப் போறேன். ஆக்டர் இன் கேரளா நம்ம கொல்லம் நண்பன்ஸ், அவங்களை பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல வந்துக்கிறேன். இது என்ன அவங்களை பத்தி சொல்லி ஆகணும்? அவங்க ஒரு வேற லெவலான ஒரு டீம் தான். அவங்களை பத்தி சொல்லி ஆகணும், அதனாலதான் இந்த வீடியோ பண்றேன். அவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் என்ன விஷயம்னா, அவங்க ஒரு மாஸ் டீம், தளபதியை வச்சு நல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா மாஸ்க் காட்டுவாங்க மட்டும்தான் தெரியும். மாஸ்க் காட்டுற அந்த கொல்லம் நண்பன்ஸ் மாஸ்க் காட்டுறத வட்ட ஒரு ஸ்டெப் மேலேயே இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது, அது மாதிரி சோசியல் சர்வீஸ் எல்லாமே பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் அண்ட் பெஸ்டா பண்ற டீம் தான் நம்ம கொல்லம் நண்பன்ஸ். அவங்களை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல வந்திருக்கிறேன். ஓகே, அவங்க இந்த 2012 தான் இந்த மாதிரி கொல்லம் நண்பன்ஸ்ங்கிற நேம் வச்சு ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அவங்களுக்கு கீழே 6 ஃபேன்ஸ்களும் மெயினா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கொல்லம்ங்கிறது ஒரு கேரள இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா, அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற மெயின் ஃபேன்ஸ் கிளப் தான் இந்த கொல்லம் நண்பன்ஸ்ங்கிற ஃபேன்ஸ் கிளப். அந்த இது கீழே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்கச்சக்கமான ஏரியாஸ் இருக்கும். அந்த ஏரியாஸ்ல தளபதி எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் கிளப் இருக்கும். அந்த ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிற ஒரு 6 ஃபேன்ஸ் கிளப் தான் இந்த கொல்லம் நண்பன்ஸ் கிளப் மெயினா ஒர்க் பண்ற டீம். ஓகேவா, அவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு மாஸ்க் காட்டுற டீம் தான். ஓகே, அந்த விஷயம் அங்க இருக்கட்டும். அவங்க இப்ப நம்ம தளபதிக்கு ஒரு பிக்கஸ்ட் கட் அவுட் ஒன்னு வச்சிருக்காங்க, இந்தியாஸ் பிக்கஸ்ட் கட் அவுட் ஃபார் அன் ஆக்டர். அந்த பேஸ்ல நம்ம தளபதிக்கு கட் அவுட் வச்சிருக்காங்க 175+ அடியாம. அந்த கட் அவுட்டுக்கே லட்சக்கணக்கில் செலவாயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ப்ரோக்ராம்ல நம்ம கொல்லம், அதாவது கேரளா கொல்லத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு பிஜே வீடு போயிருச்சு. அந்த வீடுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக 1,00,000 ரூபாய் நம்ம கொல்லம் நண்பன்ஸ் டொனேட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். அவங்களோட வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லணும்னா பக்கா மாஸ்க் காட்டுறவங்க தான். அவங்க அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லயே பக்கா மாஸ்க் காட்டுறவங்க. அவங்க இது வரைக்கும் 35+ பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் நடத்தி இருக்கிறாங்க. 75+ இந்த மாதிரி வீல் சேர்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தையல் மிஷின்ஸ், அதெல்லாமே இலவசமா கொடுத்துருக்காங்க. 50+ பேருக்கு டிசீஸால பாதிக்கப்படுறவங்க, ஆக்சிடென்ட் எல்லாம் ஆனவங்க, அவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 200+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பேகு, புக்கு, அந்த மாதிரி மெட்டீரியல், படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமா கொடுத்துருக்காங்க. இப்ப வரைக்கும் நம்ம கொல்லம் படிப்புக்கான செலவு எல்லாமே எடுத்து நம்ம கொல்லம் நண்பன்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே சொன்னது எல்லாமே ஒரு அளவுக்கு பெருசா பண்ணதுதான் நம்ம சொன்னது. இதை விட சூப்பர் சூப்பரான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எக்கச்சக்கமான, அதுக்குள்ள பெரிய லிஸ்டே இருக்குதாங்க. சொன்னாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், நம்ம கொல்லம் நண்பன்ஸ். இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கறது, ஒரு நேரம் அன்னதானம் கொடுக்கறது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம மெரிசல் படம் ரிலீஸ் ஆனப்ப கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி படம் பார்க்க முடியாதவங்க, அந்த அளவுக்கு வசதி இல்லாதவங்களை எல்லாமே நம்ம கொல்லம் நண்பன்ஸ் படம் பார்க்க நிறைய குழந்தைகளை கூட்டிட்டு போய் ஃப்ரீயா படம் பார்க்க வச்சுக்கிற எல்லாம் சூப்பர் சூப்பரான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம கொல்லம் நண்பன்ஸ் பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, அந்த மாஸ்க் காட்டுற விஷயம் எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல போய் மாஸ்க் காட்டிக்கிறாங்கன்னா பாத்துக்கலாம். நம்ம கொல்லம் நண்பன்ஸ் நம்ம சர்க்கர் ஓடியல் ஒன்று நடந்துச்சு, அந்த ஓடியல் பாக்கி இருக்கிற எல்லா ஃபேன்ஸுமே இந்த மாதிரி கூலா தான் தமிழ்நாடு ஃபேன்ஸ் எல்லாமே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம கொல்லம் நண்பன்ஸ் எப்படி நடந்து வந்தாங்க தெரியுமா? பிளெக்ஸ் புடிச்சிட்டு, 4 சைடு கொடியை புடிச்சிட்டு, கொல்லம் நண்பன்ஸ் கீ ஜே, தளபதி கீ ஜே, சர்க்கார் கீ ஜேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. பார்க்கணும் அப்படியே பாக்கி இருக்கிற தமிழ்நாடு விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்து நிக்கிறாங்க, அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த சர்க்கார் ஓடியல் வந்து நம்ம அந்த ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு கொடி தாங்க பறந்துட்டு இருந்துச்சு. அந்த நம்ம கொல்லம் நண்பன்ஸ் அவங்களோட கொடி தான் பறந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தாலே தெரியும், ஒரு மஞ்சள் கலர் கொடி. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கிளப்னா தமிழ்நாட்டுல போய் மாஸ்க் காட்டிக்கிறாங்கன்னா பாத்தீங்கன்னா கேரளாலேனா, கேரளால இதுதான் கேரளால பிக்கஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபேன்ஸ் கிளப் போற ஆக்டர் இன் கேரளா. அது நம்ம கொல்லம் நண்பன்ஸ் ரீ ரிலீஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இந்த தளபதியோட ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், எல்லாமே பக்கா மாஸ்க் காட்டிக்கிறாங்கன்னா பாத்துக்கீங்களேன். நம்ம அதுதான் நம்ம கொல்லம் நண்பன்ஸ், கொல்லம் நண்பன்ஸ் தான், அதுதான் கொல்லம் நண்பன்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம இவங்க இந்த பொசிஷன்ல வரக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல ரொம்ப சின்ன விஷயம் எல்லாம் இல்லைங்க. ஏன்னா இது ஒரு கேரளா, ஒரு மலையாள ஆக்டருக்கு கேரளால இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னா தெரியும் சொல்ல, பட் இது தமிழ் ஆக்டருக்கு கேரளால இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து இந்த அளவுக்கு பொசிஷன்ல வளர்ந்துருக்காங்கன்னா எல்லாம் சும்மா கிடைக்கிற விஷயம் எல்லாமே இல்ல. எத்தனையோ எதிர்ப்புகள், அதெல்லாமே எத்தனையோ பேர் கலாச்சிருப்பாங்க, அதெல்லாமே தாண்டிதான் நம்ம கொல்லம் நண்பன்ஸ் இந்த பொசிஷன்ல வந்திருக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்ம கொல்லம் நண்பன்ஸ் எப்படி ஒரு விஷயம் சொல்லணும்னா பிக் செல்யூட்னு தான் சொல்லணும் நம்ம கொல்லம் நண்பன்ஸ்க்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொல்லம் நண்பன்ஸ் இந்த அளவுக்கு பொசிஷனா வளர்றதுக்கு காரணம் யாருங்கிறதும் ஒருத்தர் நிறைய பேர் கொல்லம் நண்பன்ஸ்ல கேட்டப்ப சொல்லிக்கிறாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இது தளபதி பக்கத்துல ஒருத்தர் நின்று இருக்கிறாரு, அவர் பேர் அனந்துவாமா. அவர் எல்லாமே அனந்துவனா தான் கூப்பிடுவாங்க. அந்த அனந்துவனா தான், அந்த அனந்துவனா தான் இந்த கொல்லம் நண்பன்ஸ்க்கு வேண்டி ராத்திரி பகல் ஒண்ணுமே பார்க்காம உழைச்சிருக்கிறா, உழைச்சி உழைச்சி உழைச்சிருக்கிறாரு. அவரோட ஒரு இந்த அளவுக்கு உழைப்பு தான் இந்த கொல்லம் நண்பன்ஸ் இந்த பொசிஷனுக்கு வளர காரணம் தான் நம்ம கொல்லம் நண்பன்ஸ் இருக்கிற எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, இந்த
வீடியோ உங்களுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது கேரளால தளபதிக்கு இந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்களான்னு தெரியாது. அதனால ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரியட்டும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம 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 கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். நான் எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன். அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம்னா, இனி தளபதி அப்டேட்ஸ் நியூஸ் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் இருக்கு, அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். ஓகே கைஸ், All is well. இனி நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்.